ஓம் நம சிவாய வாழ்க, திரு அண்ணாமலையாரை போற்றி, ஓம் குருவாழ்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாத பலன்களில் மாசி மாதத்துக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலன் இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஒரு குறிக்கோளை செய்யக்கூடியவங்க. எப்படி வில்லு அம்பு எப்படி புறப்பட்டால் எப்படி இலக்கை போக்கி அடையுமோ அது மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அதை போய் அடைஞ்சே தீருவாங்க, சரிங்களா? அத்தகைய குறிக்கோள் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவங்க குறிக்கோள்கள் என்ன நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது. ஏன்னா ராசினுடைய குருபகவான் ஐந்தில் இருக்கிறார். அந்த அதிபதியான செவ்வாய் பகவான் ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கார், சரிங்களா? அதே போல் ஆறுக்கும் பதினொன்னுடைய சுக்கர பகவான் சேர்ந்து மகரத்தில் என்ன பகர உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்காங்க. அப்போ இந்த காலபுருஷனுக்கு எத்தனை பாகம்? ஒன்பதாவது பாகம், பத்தாவது பாகம், சரிங்களா? இப்போ பத்துக்கு பதினொன்னு சனி பகவான் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று ப்ளஸ் சுக்கரம் இருக்கார். அப்போது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும், குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும், குடும்பத்தில் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருந்த முறைகள் எல்லாமே தீர்ந்துருங்க. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பத்து ரூபாயாக இருக்கும், செலவு பாஞ்சு ரூபா இருக்கும். இப்போ இருக்கிற வருமானம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் சேமிப்பு பணம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும், வருமானத்தை அதிகமாக இருக்கும், சகோதர வழியில் உதவுவாங்க, பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல் மண் மன சார்ந்த விஷயத்தையும் குடும்பத்துக்காக வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு ஏழாவது புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாதத்தில் இருக்கார். அப்போ பெண்கள் யார் திருமணம் ஆகாத விஷயமாக இருந்தால் அவங்க வந்து ஆணாக இருந்தால் பெண் தேடி வருவாங்க, பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களை தேடி வரும். திருமணம் ஆகாத ஆறு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. அதே போல் உங்களுக்கு ராகுச்சந்திரன் நாளில் இருக்கார், பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு, வீடுகளை மாடி மாடி கட்டக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். அதே போல் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்குது. நீங்கள் குரு அதாவது உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ எத்தகைய சூழலில் சமூக தன்மை, எத்தகைய பண கஷ்டமாக இருந்தாலும் அது தீரக்கூடிய தன்மையை கொடுக்கும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து கடனாக இருந்தாலும் அதை வந்து அடையக்கூடிய தன்மை அதை பெற்றுத்தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலையும் சரி, குடும்ப சார்ந்த விஷயம் இருந்த பிரச்சனை அனைத்துமே தீருங்க. அதே போல் குழந்தை மூலமாக மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை மூலமாக நல்ல பேர் கிடைக்கும், குழந்தைகள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு ஏற்ற கல்வியோ கல்வி கற்ற வேலையோ கண்டிப்பாக கிடைக்குங்க, ட்ரை பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தன உறவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வந்து செய்யக்கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் முயற்சி எடுத்துருப்பீங்க, அது கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்கும். போன மாதங்கள்லாம் இந்த மாதம் அதுலேருந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் எதிர்பார்த்த தனர்வு கிடைக்கும், அதே போல் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு, சரிங்களா? அதை நீங்கள் பண்ணுங்க. அதே போல் ஊரில் வந்து அரசியல் இருந்தால் ஊரில் பஞ்சாயத்து தலைவர் ஆகுவதோ ஆகிறதோ அரசியல் இருந்த மிகப்பெரிய பதவியோ உங்களுக்கு தேடி வருங்க. ஏன்னா ஐந்தாம் பாவது பூர்வ புண்ணியமாக போன பிள்ளை செஞ்ச புண்ணியத்துக்குள்ள பலனை பதவி அறிவிக்க போகிறீங்க. அதே போல் ஒன்பாம் பாரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குதார். அப்போ கண்டிப்பாக நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கி அனைத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான், சரிங்களா? வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். அதே போல் உங்கள் உடலில் உள்ள யாருக்கும் பிரச்சனை, அதாவது அதிக இப்போ ஹை ப்ரெஷரு இல்லை லோ சுகரு இந்த மாதிரி சுகர் பிரச்சனை ப்ரெஷர் பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி அவர் தீரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். அதே போல் மூணில் புதன் பகவான் இருக்கிறதால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த முறைகள் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். யாரெல்லாம் வீடு வாசல் கட்டணும் அமைக்க அது மாதிரி முடியல கூட கண்டிப்பாக கட்டுவீங்க. அதே போல் சனி ஆட்சி வீர மூணில் அப்போ முயற்சிகள் அனைத்துமே ஒரு தைரியமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் என்ன பண்ணுவார், ஒரு தொழில்காரன் முயற்சிக்காரன். எதுவுமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா சனியோட ஆற்றல் அணுகு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அப்போ மூன்றாம் பாகத்தில் சனி இருக்கும்பொழுது உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். அதில் ஐந்தில் குரு இருக்கும்பொழுது குருவாக இருந்து செயல்படுவீங்க, ஆன்மீக சுற்றுலா போவீங்க, ஆன்மீக எண்ணங்கள் அதிகம். அதே போல் பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும், பூர்வீகத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். யாரெல்லாம் பூர்வீகத்துக்கு போகணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக போவீங்க, உங்களுக்கு அங்கே உள்ள பிரச்சனைகளாக தீருங்க. சொத்து பத்து பிரச்சனை இருந்தாலும் சரி, உயிர் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை கோயில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாமே தீருங்க. சொந்தமாக கோயில் கட்டக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும். அதே போல் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்த முறைகள், நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதாவது லோன் வீட்டு லோனோ இல்லை லோன் வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை அரசு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா இந்த மாதம் உங்களுக்கு அது நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சம் இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் உடலில் தீராத பிரச்சனை நோய் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் தொடர்ந்து நிறையா தனுசாசி அன்புகள் நமக்கு ஜாதகம் அனுப்பி நிறைய பேர் ஆதரவு தருறீங்க, அவங்களாம் நன்றி சொல்லி அதே போல் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதே போல் ஜாதகம் பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிறீங்க, அதாவது இது முறை தனி சந்திரப்ப சாமி அப்படிங்கிறீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக புதுசாக தொடங்கினாலும் சரி, எது விஷயம் செய்கிறதாலும் சரி, ஒரு ஜோதிடரோட கன்சல்ட் பண்ணி அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா தசாபுத்தி முக்கியம். ஏன்னா நல்ல நேரம் அதான் தசாபுத்தி, நல்ல நேரம் கோச்சா கிரகம் நல்லா இருக்கு. அதே போல் தசாபுத்தி நல்லா இருக்கா, நல்ல நேரம் வந்துருச்சா அப்படி பார்த்துட்டு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக முடியும். அதே போல் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய மாதிரி, ஏன்னா குருப்பாக இருக்க கோழி நன்மை, குருவே உங்களுக்கு அனைத்தையும் பார்க்குறார், பூர்வ புண்ணியத்தையும் பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாங்க, அனைத்துமே லாபத்தை கொடுக்கும். எந்த விஷயம் தொட்டதெல்லாம் தொடங்கும்.
நீங்கள் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் தொழிலாக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகும், எதுவுமே உங்களுக்கு வந்து பின்னடைவுகளே கிடையாது. அதனால் இந்த இந்த மாதத்தை பயன்படுத்தி அனைத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதனால் அனைத்தையுமே நீங்கள் துணிச்சலாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு செவ்வாய் சுக்கரன், சுக்கரன் ஆசை செவ்வாய் கொடுக்குறோம், செவ்வாய் தரம் மனம் வீரியத்தை சொந்தக்காரர், அது ரெண்டு குடும்பத்தில் இருக்கார், அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீருது. அதே போல் மூல சனி சூரியன் ப்ளஸ் புதன், அப்போ முன்னூறு வழிபாடு செய்வீங்க, முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ஆடு, அதாவது கால்நடைகள் வாங்குறதோ, இல்லை ஒரு ஒரு ஆடு மாடு வாங்குறதோ, கோழி வாங்குறதோ, ஒரு பண்ணை அமைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதில் நாளில் ராகு கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து என்ன ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க, அதில் வந்து ஒரு வாடகைக்கு விடுற மாதிரியோ, கட்டி வாடகைக்கு விடுற மாதிரியோ, அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நாளில் ராகு இருக்கும்போது அதை ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான மாதம், விற்காதால் கூட விற்று போவோம், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஐந்தில் குரு இருக்கிறார், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்க போது, வருமானம் கிடைக்க போது, அவங்க மூலம் நல்ல பேர் கிடைக்க போது, இந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க, கண்டிப்பாக அனைத்து சக்ஸஸ் ஆகுங்க.